ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 153. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பரஞ்சோதிஹி பரந்தாம பரமாணு பராபரா பாஷஹஸ்தா பாஷஹந்திரி பரமந்திர விபேதினி. இந்த ஸ்லோகத்தில் 7 நாமாக்கள். பரஞ்சோதிஹி, எல்லாவற்றுக்கும் மேலான பிரகாசமான ஒளியாக விளங்கக்கூடியவள். பரந்தாமா, மகாவிஷ்ணுக்கு பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலான நிலையை கொண்டவர் பரந்தாமா அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான நிலையை கொண்டவள், உத்தமமான இருப்பிடத்தை கொண்டவள் அப்படிங்கிறது பொருள். பரமாணுகு, மிக நுட்பமான சிறியதாக இருக்கக்கூடியவள். அணு அப்படிங்கிறதே சிறியது, அதிநுட்பமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படிங்கிறத இந்த நாமம் உணர்த்துறது. பெரியதற்கெல்லாம் பெரியவளாகவும் அம்பாள் தான் இருக்கா, சிறியதற்குள் சிறியதாகவும் அம்பாள் தான் இருக்கா. பராத் பரா, எல்லாவற்றிலும் உயர்ந்தவளாக இருக்கக்கூடியவள். பரா அப்படிங்கிறது மிகவும் பெரியது, உயர்ந்தது. பராத் பரா, உயர்ந்தவற்றுள் மிக உயர்ந்தது. பாஷஹஸ்தா, தன்னுடைய கரங்களில் பாஷத்தை ஏந்தியிருப்பவள். நம்மை கட்டுவிக்கிற கயிறுங்கிறது அம்பாள்கிட்ட தான் இருக்கு. இந்த பாஷம் அம்பாள் ஏன் கையில் ஏந்தின்னு இருக்கானா, இரண்டு காரணங்கள். முதல் காரணம், உலகத்தில் இருக்கிற பற்றை விடணும் அப்படிங்கிறதுக்காக. உலகத்தில் இருக்கிற பற்றை விட்டுட்டோம்னாக்கா அந்த பற்றை நம்ம வேற எதுலையாவது செலுத்தணும். அந்த வேற எது அப்படிங்கிற கேள்வி அம்பாள் தான் அதோட பதில். உலகத்து மேலே இருக்கிற பற்றை விட்டுட்டும் அம்பிகையோட இடத்துல அந்த பற்ற வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாஷம் குறிப்பிடுறது. பாஷஹந்திரி, லௌகிக ஆசைகளை அழித்து நம்மை அம்பாள் இடத்துல லகிக்க செய்யக்கூடியவள். பரமந்திர விபேதினி, எல்லா விதமான மந்திரங்களின் ஸ்தானமாகவும் இருக்கக்கூடியவள். அதே சமயம் அந்த மந்திரங்களையும் கடந்து அவற்றுக்கு அப்பால் இருக்கக்கூடியவள். எல்லாவற்றுக்கும் மேலான பிரகாசமான ஒளியாக விளங்கக்கூடியவள். எல்லாவற்றுக்கும் மேலான நிலையை கொண்டவள். மிக நுட்பமான சிறியதாக இருக்கக்கூடியவள். எல்லாவற்றினும் உயர்ந்தவளாக இருக்கக்கூடியவள். தன்னுடைய கரங்களில் பாசத்தை ஏந்தியிருப்பவள். லௌகிக ஆசைகளை அழித்து நம்மை அவள் இடத்தில் லகிக்க செய்பவள். எல்லா விதமான மந்திரங்களின் ஸ்தானமாகவும் இருக்கக்கூடியவள். இது 153வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.